வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி முகத்தில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வயநாட்டின் அன்பு சகோதர சகோதரிகள் தன் மீது வைத்த நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் மக்களின் குரலாக ஒலிக்க காத்திருப்பதாக கூறியுள்ள அவர், வெற்றிக்காக உழைத்த தொண்டர்கள் கூட்டணி கட்சியினருக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார். வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்த சகோதரர் ராகுல் காந்திக்கும் நன்றி தெரிவிப்பதாக பிரியங்கா காந்தி பதிவிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் JMM காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கிறது. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி 55 இடங்களில் வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக தொகுதிகளில் முன்னிலை வகிப்பதால் மீண்டும் இந்த கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியான சில மணி நேரங்களில் காங்கிரஸ் கூட்டணி பாஜக இடையே கடும் இழுபறி நீடித்த நிலையில் பாஜக தற்போது பின்னடைவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி பாஜக 25 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதால் அக்கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு நிலம் அளித்த விவசாயிகளுக்கு விருந்தளித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். சென்னை பனையூரில் தாவைக்கா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநாட்டிற்கு நிலம் அளித்த விவசாயிகள் குடும்பத்தினருடன் பங்கேற்றனர். அப்போது அவர்களுக்கு சைவ விருந்து அளிக்கப்பட்டது. பின்னர் அவர்களை கௌரவிக்கும் வகையில் வேஷ்டி, சட்டை, புடவை உள்ளிட்டவற்றை தாம்பூல தட்டில் வைத்து வழங்கி விஜய் நன்றி தெரிவித்தார். பின்னர் அனைவருடனும் சேர்ந்து குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அதேபோல மாநாட்டிற்கு பந்தல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பணிகளை மேற்கொண்ட விஸ்வநாதன் என்பவருக்கும் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜிக்கும் விஜய் தங்க மோதிரம் வழங்கி பாராட்டியுள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு செய்யறதுல அது நம்மளுக்கு போதும். இந்த 2026 வந்து விஜய் அண்ணா வந்தா, தளபதி வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்ஃபார்மா என் ஃபேமிலி ஃபுல்லா அவருக்கு தான். இது ஆக்சுவலா வந்து ரொம்ப ப்ரௌட் மொமெண்டா தான் வந்து ஃபீல் பண்றேன். இப்ப மாநாடு நடந்தது வந்து இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா ஆனது வந்து இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், எங்களோட ஊரு அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறமேட்டு இது யாருமே பண்ண மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி கூப்பிட்டு நலம் கொடுத்தவங்களை வந்து ப்ரௌடா வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது யாருமே பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் வந்து புதுசா இருந்துச்சு. அப்புறம் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அவரை நேர்ல பாக்குறது. போலி NRI சான்றிதழ்களை சமர்ப்பித்த 3 மாணவர்களின் MBBS இடங்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. மருத்துவக் கல்லூரிகளில் MBBS பட்டப்படிப்பில் சேர தூதரகத்திலிருந்து பெறப்படும் NRI சான்றிதழ்களை 6 மாணவர்கள் போலியாக தயாரித்ததாக புகார்கள் எழுந்தன. இதில் 3 மாணவர்கள் போலி சான்றுகளை சமர்ப்பித்து கல்லூரிகளில் MBBS சீட்களை பெற்றது தெரியவந்தது. மோசடியில் ஈடுபட்டது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து 6 பேரின் விண்ணப்பங்களும் ரத்து செய்யப்பட்டன. அதோடு 3 பேருக்கு ஒதுக்கப்பட்ட 3 MBBS இடங்களும் திரும்ப பெறப்பட்டன. NRIக்களுக்கு சுயநிதி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் 15% இடஒதுக்கீடு வழங்கப்படும் நிலையில், அந்த ஒதுக்கீட்டின் கீழ் சீட் பெற முயன்ற நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் 10வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என கூறி ஏகனாபுர மக்கள் 850 நாட்களுக்கு மேலாக பல்வேறு வகைகளில் போராட்டம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக ஏகனாபுரம் ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே 9 முறை விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 7 முறை கிராம சபை கூட்டத்தை முழுமையாக ஏகனாபுரம் ஊராட்சியில் உள்ள மக்கள் புறக்கணித்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. என்று அந்த குழுமத்தின் தலைமை நிதி அதிகாரி ஜுகேஷிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜுகேஷிந்தர் சிங், கடந்த 2 நாட்களில் அதானி குழும விவகாரங்கள் தொடர்பாக பல செய்திகளை பார்த்திருப்பீர்கள் என்றும்,
இது ஒட்டுமொத்த அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் வர்த்தகத்தில் வெறும் 10% ஒப்பந்தத்துடன் தொடர்புடையது என்றும் கூறியுள்ளார். அதானி குழுமத்தில் உள்ள நிறுவனங்கள் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மீது எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று தெரிவித்த அவர், சட்ட ஆவணங்களில் வழங்கப்பட்ட விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அறிக்கை வெளியிடப்படும் என்று கூறியுள்ளார். கால்பந்து ஜாம்பவான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வலுவான முன்னிலை பெற்றுள்ளது. பெர்த்தில் நடைபெறும் ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 104 ரன்களில் சுருண்டது. 46 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணிக்கு ஜெய்ஸ்வாலும் கே எல் ராகுலும் சிறப்பான தொடக்கம் கொடுத்தனர். நிதானம் மற்றும் கவனத்துடன் விளையாடிய இருவரும் அரைசதம் கடந்தனர். ஜெய்ஸ்வால் 90 ரன்களுடனும் கே எல் ராகுல் 62 ரன்களுடனும் களத்தில் உள்ள நிலையில் இரண்டாவது நாள் முடிவில் இந்திய கிரிக்கெட் அணி விக்கெட் இழப்பின்றி 172 ரன்கள் குவித்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி 218 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மம்முட்டி மோகன்லால் ஒன்றாக நடிக்கும் புதிய படத்தில் நடிக்க ஃபகத் ஃபாசில் ஒப்பந்தமாகியுள்ளார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மம்முட்டி மோகன்லால் இந்த படத்தில் ஒன்றாக நடித்து வருகின்றனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் தொடங்கியது. இந்நிலையில் ஃபகத் ஃபாசில் இந்த படப்பிடிப்பில் இணைந்துள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த படத்தை மகேஷ் நாராயணன் இயக்குகிறார். மலையாளத்தில் முன்னணி நடிகர்கள் இருவர் ஏற்கனவே இணைந்துள்ள நிலையில் தற்போது மற்றொரு முன்னணி நடிகர் இணைந்திருப்பது இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு வளர்ச்சி நல்லாட்சியே காரணம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாற்று வெற்றியை அளித்ததற்காக மகாராஷ்டிராவின் சகோதர சகோதரிகளுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வளர்ச்சி மற்றும் நல்லாட்சி வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல தேர்தல் வெற்றிக்காக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணிக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தங்களுக்கு ஆதரவளித்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், மக்கள் பிரச்சினைகளை எழுப்புவதில் முன்னணியில் இருப்போம் என தெரிவித்துள்ளார். குடும்ப நிகழ்ச்சி தொடர்பாகவே பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனை சந்தித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெல்லையில் தனது குடும்ப நண்பர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து மகனின் திருமண அழைப்புதலை வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். குடும்ப நிகழ்ச்சிக்காக நயினார் நாகேந்திரனை சந்தித்ததை நாளிதழ் ஒன்று அரசியல் சாயம் பூசி செய்தி வெளியிட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியுடன் தமக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என தெரிவித்துள்ள வேலுமணி, தமக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதாக நாளிதழில் வெளியான செய்தி கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதானி கிரீன் எனர்ஜி விதிமுறைகளை மீறியுள்ளதா என பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபி விசாரணை நடத்தி வருகிறது. இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்க முதலீடுகளை ஈர்த்து மோசடியில் ஈடுபட்டதாக கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்காவில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விசாரணை நடத்தப்படுவது குறித்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் முறையாக பங்குச்சந்தைகளின் நிர்வாகத்திடம் தெரிவித்ததா என்று செபி விசாரணையை தொடங்கியுள்ளது. இதையடுத்து அதானி குழுமத்தில் உள்ள சில நிறுவனங்கள் பதிலளிக்க கோரி இந்திய பங்குச்சந்தைகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளன. இதில் கௌதம் அதானி, சாகர் அதானி, வினித் ஜெயின் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பங்குச்சந்தைக்கு தகவல் வெளியிடுவதில் ஏதேனும் தாமதம் அல்லது தவறு இருந்ததா என பங்குச்சந்தை நிர்வாகம் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஜார்க்கண்ட் தேர்தல் வெற்றியையொட்டி அம்மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் தனது வாழ்த்துச் செய்தியில், அனைத்து தடைகளையும் கடந்து ஹேமந்த் சோரனும் இந்தியா கூட்டணியும் வரலாற்று வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவது பழிவாங்கும் அரசியல் என பல தடைகளை பாஜக உருவாக்கினாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்த்து நின்று ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றிருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி மக்களாட்சிக்கும் மதச்சார்பின்மைக்கும் கிடைத்த வெற்றி எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தனது விவகாரத்து குறித்த
அவதூறு வீடியோக்களை நீக்குமாறு யூடியூபர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவரது மனைவி திருமண உறவிலிருந்து பிரிவதாக அறிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர்களது பிரிவு தொடர்பாக சமூக வலைதளங்களில் சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் தங்கள் பிரிவு குறித்து வெளியிடப்பட்டுள்ள அவதூறு வீடியோக்களையும் கட்டுரைகளையும் நீக்குமாறு சமூக வலைதளங்களுக்கும் யூடியூபர்களுக்கும் ஏஆர் ரஹ்மானின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உடனடியாக அவற்றை நீக்காவிட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் பிரிவுகளின் கீழ் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதிய ரக ஏவுகணைகளை கொண்டு மேலும் பல சோதனைகளை நிகழ்த்துவோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். யுக்ரைனின் டினிப்ரோ நகரில் ஒரிஷ்னிக் என்ற புதிய ரக ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த ஏவுகணையை வடிவமைத்தவர்களையும் ராணுவ அதிகாரிகளையும் புட்டின் நேரில் பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்ட வீடியோவில் புதிய ஏவுகணை மூலம் சோதனைகளை தொடர்வோம் என கூறினார். ரஷ்யாவுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை பொறுத்து தங்களது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு கடந்த வாரத்தில் கணிசமாக சரிந்துள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு நவம்பர் 15 தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் 17.761 பில்லியன் டாலர் வீழ்ச்சி கண்டு 657.892 பில்லியன் டாலர்களாக குறைந்துள்ளது. இதுவே முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 675.653 பில்லியன் டாலர்களாக இருந்தது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டின் டாலர் வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. இதுவே அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு குறைய காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர தங்கம் கையிருப்பின் மதிப்பும் 2.068 பில்லியன் டாலர்கள் குறைந்து 65.746 பில்லியன் டாலர்களானது. இறக்குமதி செலவினங்களுக்காகவும் உலக சந்தையில் நாட்டின் மதிப்பை உயர்த்தி காட்டவும் அந்நிய செலாவணி கையிருப்பு பயன்படுகிறது. ஐபிஎல் வீரர்கள் ஏலம் நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. 2025 ஆண்டுக்கான ஐபிஎல் வீரர்கள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் நடத்தப்படவுள்ளது. இந்தியாவிற்கு வெளியே முதன்முறையாக ஏலம் நடைபெறுகிறது. 10 அணிகள் 46 வீரர்களை தக்க வைத்திருக்கும் நிலையில் மீதம் 184 இடங்கள் காலியாக உள்ளன. இதற்காக 577 வீரர்கள் ஏலத்தில் விடப்பட உள்ளனர். ஒரு அணி 25 வீரர்களை அதிகபட்சம் எடுக்க முடியும். அதன்படி அதிக அளவாக பஞ்சாப் கிங்ஸ் அணியால் 23 வீரர்களை ஏலத்தில் எடுக்க முடியும். 110 கோடி ரூபாய் அந்த அணியிடம் மீதமுள்ளது. குறைந்த அளவாக ராஜஸ்தான் அணியிடம் 41 கோடி ரூபாய் மட்டுமே உள்ள நிலையில் அந்த அணியில் இன்னும் 19 வீரர்களை எடுக்க முடியும். சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெறும் ஏலம் இந்திய நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். கடந்த 18 தேதி திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கியதில் பாகன் உதயகுமாரும் அவரது உறவினர் சிசுபாலனும் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 2 சிக்ஸர் அடித்ததன் மூலம் ஜெய்ஸ்வால் புதிய சாதனை படைத்துள்ளார். ஓராண்டில் டெஸ்டில் அதிக சிக்ஸர்கள் அடித்தவர் பட்டியலில் நியூசிலாந்தின் முன்னாள் அதிரடி வீரரான பிரெண்டன் மெக்கலமை அவர் தாண்டியுள்ளார். இந்த ஆண்டில் டெஸ்ட் போட்டிகளில் 34 சிக்ஸர்கள் அடித்துள்ள ஜெய்ஸ்வால் மெக்கலம் 2014 சிக்ஸர்கள் அடித்திருந்த சாதனையை முறியடித்துள்ளாா்.